ஆன்லைன் இதே எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது எதுக்காக, இது என்னத்துக்காகனு முழுசாக விவரமே தெரியல. அந்த மாட்டில் அடிமாட்டுக்கு தரலாங்களா? வளர்க்குறது அப்படின்னாங்களா? அடிமாட்டுக்கு வளர்க்க தான் வளர்த்துட்டு இருக்கோம் உங்கள் மாட்டை. மாட்டுக்கு போட்டோ எடுக்கணும், கால் எடுக்கணும், வால் எடுக்கணும், தலை எடுக்கணும். ஒரு ஸ்டேவில் கொண்டு நீங்கள் அதை அளந்துட்டிங்கன்னா அந்த மாட்டோட திறமைலாம் தெரிஞ்சிருமா உங்களுக்கு? அதுக்கு வெளியில் தம்மா போலீஸ்காரங்க விட்டு அடிச்சுக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நண்பா, இது உங்கள் ஜெலிகிரி டிவி, நான் உங்கள் ஆனந்தராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெலிகட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ அதிகமாக நம்ம பேசியிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜெல்லிக்கட்டு காளைகளுடைய தரவுத்தளம் அப்படிங்கிற ஆன்லைன் ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆன்லைன் பதிவு. இந்த ஆன்லைன் பதிவை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இந்த ஆன்லைன் பதிவை பற்றி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சன் நியூஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது மத்திய அரசு வந்து இந்த ஆன்லைன் பதிவு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிசம்பர் 19 வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த ஆன்லைன் பதிவு வந்து அரசு வந்து பதிவு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த பதிவு நீங்கள் பண்ணும்போது, ஆன்லைன் பதிவு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு வரிசைகள் கொடுப்பாங்க. அந்த வரிசையினை வச்சுட்டு நீங்கள் வாடி வாசலில் ஜல்லிக்கட்டு காளைகளை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு முழுமையான ஒரு பதிவு இல்லை, இந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்த பதிவு. ஸோ இந்த பதிவு இப்படி தான் இருக்குது, இந்த நியூஸில் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம காளைகளை கொடுத்து நம்ம வந்து லோக்கலில் உள்ள வெட்டரி டாக்டரை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நியூஸ் கொடுத்த பதில் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ என்னங்க சார், அங்கே நாங்கள் போனப்போ காளைகளை வந்து நம்ம ஹைட்டை மெஷர் பண்ணி எடுத்தாங்க, கும்பு இடைவெளி எடுத்தாங்க, மாட்டுடைய ஓனருடைய ஆதார் நம்பர் வாங்கினாங்க, பேர் கேட்டாங்க, அதே மாதிரி வந்து என்ன ரகம் ப்ரீட் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை சார், இந்த ஃபார்ம் வந்து எதுக்கு சார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு டாக்டர் நான் கேட்கும்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, சார் இது வந்து மேலெடுத்து உத்தரவு, நான் மேலெடுத்துன்னு சொன்னாங்க, நான் இந்த ஃபார்ம் வந்து நாங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு நடக்காம போது தான் இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத ஆஸ் ஏ டாக்டருக்கான எங்களுக்கே தெரியும். ஸோ எங்கள்கிட்ட வந்து இந்த கேள்வி இதுக்கு மேலே எங்கள்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு டாக்டருக்கே வந்து இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக தெரியல. ஸோ அப்படி அப்படி சூழ்நிலை நம்ம இந்த பதிவு வந்து பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில மாவட்டங்களில் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த ஆன்லைன் பதிவுக்கு வந்து அமௌண்ட் வாங்குறாங்க, எது 200 ரூபாய்லேருந்து 300 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதை ஒரு நண்பர் சொல்லியிருந்தாப்புல, அண்ணா நான் 5 மாடு வச்சுக்கிறேன், 1000 ரூபா பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு, அந்த பணம் எங்கே போகுது கூட தெரில. ஸோ வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 GB 1.5 GB ரொம்ப 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 அதிகம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ எதுக்காக இவ்வளோ பணம், ஒரு இடத்துல வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு 10 மாட்டு 20 மாட்டை ஒன்றா நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மாட்டுக்கு 200 ரூபா அப்படின்னா 2000 ரூபா போகுது. ஸோ இது இந்த பணம் எங்கே போகுது? ஸோ டாக்டருக்கு எதுக்கு அமௌண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்கள் மனசை தூக்கி கேட்டு பாருங்க. ஒரு விவசாயி வந்து ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்குறது பெருசு இல்லை, அது லாஸ்ட் வரைக்கும் ஒரு வாடி கொண்டு போய் நிப்பாட்டுற வரைக்குமே அவன் இன்னும் என்னென்ன வேதனைகள் பட போறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சும்மா இப்படி தான் பழைய இதில் மாட்டுக்கு போட்டோ எடுக்கணும், கால் எடுக்கணும், வால் எடுக்கணும், தலை எடுக்கணும், மாட்டோட உரிமையாளர் போட்டோவை போட்டுவோம், கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்தா தான் டோக்கன் தருவோம், ஜல்லிக்கட்டில் அனுமதிப்போம், இதெல்லாம் அது தேவையில்லாதது. அதுக்கப்புறம் இது ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு. நாங்கள் எவ்வளோ தான் இந்த கஷ்டப்படுறது, கண்ணுக்குட்டிலேருந்து வளர்க்குறோம், மாதம் 3000 ரூபாய் தீனி போட்டு வளர்த்து நீச்சல் விட்டு மாட்டை பழகி இதுக்கு 10 பேர் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு மாட்டு வேடிக்கைப்போ ஆட்டோ வாடகை செலவு பண்ணி இதெல்லாம் கொண்டு போய் விடுறோம். அங்கே கொண்டு போய் போட்டாலும் தள்ளுவடியாக போட்டுடுறீங்க, இங்கே வந்து 5 ஆட்டோக்கணும் 3 ஆட்டோக்கணும் கொடுத்து அங்கே தள்ளுவடியாக போட்டு மாடு 500 ரூபா மாடு 600 ரூபா மாடாக போட்டு நெரிச்சலை மாடு கீழே விழுந்து வீணாக போய் அதுக்கு வெளியில் தம்மா போலீஸ்காரங்களை விட்டு அடிக்க வைக்கிறீங்க. எதுக்கு தான் இந்த இதை போட்டு எங்களை இவ்வளோ சித்திராத பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஜல்லி மாடு நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஜல்லி மாடு நடக்காததுக்காக இந்த இதெல்லாம் பண்ணுறீங்களான்னு எனக்கு புரியல. எதனால் இப்படி பண்ணுறீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். மாட்டு உரிமையாளர் நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்படுறது, இன்னும் என்னென்ன தான் நாங்கள் பண்ணுறதெல்லாம் மாட்டெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறீங்களா? இதில் வேறு புதுசாக ஒரு இது சிஸ்டம் கொண்டு வந்துருக்கீங்க, மாடு ஹைட் வச்சு தான் மாடு விடுவோம் அப்படிங்கிறீங்க. ஒரு ஸ்கேலில் கொண்டு நீங்கள் அதை அளந்துட்டிங்கன்னா அந்த மாட்டோட திறமை தான் தெரிஞ்சிருமா உங்களுக்கு? அது உயரம் தான் திறமையா? நாட்டு மாட்டினத்தில் வந்து மேக்சிமம் 100% 50 மாடு வந்து குட்ட மாடாக தான் இருக்கும். இந்த திருச்சி சைடு மாடு எல்லாம் குட்ட மாடு தான் வரும். உங்களுக்கு ஹைட் ஆகிற மாடெல்லாம் ஜல்லி மாட்டுக்கு வந்துருமா? இல்லை குட்டை என்ன ஹைட்டு என்ன? அது அப்படின்னா குட்டை ஆகிற மனுஷன்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது வேஸ்ட்டா? என்ன இப்படி ஹைட்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கும்பு இடைவெளி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? மாடு வேடிக்கை விட போகிறோம், மாடு பாஸ் ஆனால் ஆகுது, பாஸ் ஆகட்டும் ஆகுது, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் வளர்க்குறாள். நீங்கள் என்ன ஹைட்டாக இருக்கிற மாட்டு தான் ஒன்று, கொள்ளையாக இருக்க மாட்டு தான் ஒன்று அப்படின்னு கண்ணுக்குட்டி விடணான்னு சொல்கிறீங்களா? கண்ணுக்குட்டி விடக்கூடாது, அது நானே சொல்கிறேன். கண்ணுக்குட்டி வந்து அதை போட்டு துன்புறுத்தக்கூடாது. பெரிய மாட்டில் இவ்வளோ பெருசு இருந்தால் உங்களுக்கு என்ன வரப்போகுது அதில்? இதை என்ன குட்ட மாட்டு தான், 133 சென்டிமீட்டருக்குன்னு போய் அளந்தாச்சு. இதை இதோட 120 கீழே இருக்கிற மாட்டை விடக்கூடாதுங்கிறாங்க. 120 கீழே எங்கள் ஊரில் மாடு இருக்குது. அப்போ அந்த மாட்டெலாம் வேஸ்ட்டுங்களா? அந்த மாட்டில் அடி மாட்டுக்கு தரலாங்களா?
வளர்க்குறது தான் பண்ணாங்களா, அடிமாட்டு வளர்க்க தான் வித்துட்டு வளர்த்துட்டு இருக்கிறோமா மாட்டை. ஓகே போதும்.